கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் பிரசங்கி 3:1. எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 3:1. தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங், அ சீசன் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி அண்டர் ஹெவன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் சீசன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அது ஆண்டவர் அவருடைய டைம்ல எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். நிறைய பேர் வந்து ஒரு திருமண காரியத்துக்காக வெயிட் பண்ணலாம், ஒரு படிப்பின் காரியத்துக்காக நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணுறோம், வேலைக்காக ஃபாரினுக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், எனக்கு உயர்வு வேணும், என்னோடய வேலையில் உயர்வு வேணும், இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜபிக்கிறோம், நிறைய ஜபம் செய்கிறோம், ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு நிறைய பேருக்கு அனுப்புகிறோம், நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம், எங்களுக்கு எனக்காக ஜாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். வெயிட் பண்ணும்போது இது நடக்காமே போயிடுமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோடு இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது நம்ம எடுத்துக்காட்டு மோசையை பாருங்கள். முதலாம் எடுத்துக்காட்டாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர், இஸ்ரேல் கண்ட்ரிக்கே அந்த பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர். எக்ஸோடஸில் வந்து பார்த்தோம்னா, யாத்ராகம் புத்தகத்தில் 2:11-13 இந்த வசனங்களை பார்த்தோம்னா, அவர் வந்து மோசே வந்து ஒரு நாள் வெளியே போகும்போது அவருடைய ஜனங்கள் கஷ்டப்படுறது, அடிக்கப்படுறது, வேதனைப்படுறது வந்து பார்க்குறாரு. அவரால் தாங்க முடியல, ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் வந்து எகிப்தர் ஒருத்தர் அடிக்க போகிறாரு. அதனால் அவர் அடிக்க போகிறார. இப்போ அவரை தடுக்கும் பொழுது அவர் வந்து அவருக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மரணம் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபட்டு தப்பாக செஞ்சார். ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவர் வந்து ஏற்கனவே மோசே முன் குறிப்பிட்டார். அப்பொழுது மோசே வந்து வனாந்தத்துக்கு, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹி ப்ராட் ஹிம் இன்டு த டெசர்ட், வனாந்தத்துக்கு கொண்டு வரார். வனாந்தரத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, மோசேவை உடனே லீடர் ஆக்கலை. மோசே எகிப்திலேருந்து ஓடி வந்த பிறகு மோசே உடனே லீடர் ஆக்கலை. 40 ஆண்டுகள் வந்து மோசே ஆடு மேய்ச்சிருந்தார். அவருடைய மாமனாருடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு, அவருடைய ஆடு கூட இல்லை, அவருக்கு திருமணமாகி அந்த மாமனாருடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு அவர் வந்து மலைகளில் வந்து சீனாய் மலை பக்கம் அந்த பக்கம்லாம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துக்கொண்டு போகிறார். ஸோ பிஃபோர் மோசஸ் லீடர் ஆகிறது, ஒரு கிரேட் லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்தார். தட்ஸ் அ டைம். ஆண்டவருக்கு வந்து அந்த நேரம் சரியாக தெரிஞ்சது. அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, ஆண்டவரோடு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார், ஹூ இஸ் ஹீ அப்படின்றது வந்து மோசேக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. 40 ஆண்டுகளாக மோசே வந்து வனாந்தரத்தில் சுற்றி நிற்கிறாரு, ஆடுகளை மேய்ச்சார். ஆனால் ஆண்டவர் நிறைய வகையில் பேசியிருக்கிறார். அவர் கேட்கல பொழுது கடைசியாக தான் வந்து பேர்னிங் புஷ் எரிய, அந்த எரியும் அந்த செடியில் வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஸோ அந்த இடத்துல பேசும் பொழுது மோசேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்போ தான் வந்து ஆண்டவர் ஓகே ஹீ இஸ் ரெடி அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்குற விஷயம், நம்மளுடைய வாழ்க்கை ரெடியாக இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அழைக்கிறார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த மோசேயோடைய எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா, ஃபார் 40 இயர்ஸ், 40 ஆண்டுகளுக்கு ஹீ காட் மேட் ஹிம் ரெடி. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மிகப்பெரிய லீடராகி அந்த ஜனங்களை எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து, தேவ ஜனங்களை எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து அவர் வந்து பெரிய லீடராகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு பாடத்தை மோசேக்கு சொல்லி கொடுக்குறாரு. இமீடியட்டாக எதுவுமே செய்யலை மோசேக்கு. எகிப்துலேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய விஷயங்களை அந்த வனாந்தரத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அப்பொழுது ஆண்டவர் அந்த பேர்னிங் புஷில் பேசும்பொழுது மோசேக்கு பல விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அவர் ரொம்ப நாளாக தாகமாக, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் ரொம்ப தாகமாக இருந்தார்.
அந்த தாகம் வந்து அன்றைக்கு வந்து 40 ஆண்டுகளாக பிடிச்சி வச்சுருந்தார் அந்த தாகத்தை. அந்த தாகம் வந்து அன்றைக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போ அப்படின்றார். அப்போ வந்து மோசே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கேட்டார், ஹூ அம்மை அப்படின்றார், நான் யார் ஆண்டவர் போகிறதுக்கு அப்படின்றார். சரியாக கேட்டார், ஒருவேளை எகிப்துலேருந்து வந்த ஒரு 2 வருஷத்துலேயே நீ போ மோசே அப்படின்னு சொல்லியிருந்தா, ஓகே நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த எகிப்தின் பிரின்ஸ் இருந்தார். அந்த பிரின்ஸாக இருக்கும்போது அந்த ஒரு பலன், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவருக்குள்ளே இருந்திருக்கும். அதனால் வந்து பூவமாயின்னு கேட்டிருக்க மாட்டார், நான் யார் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு மோசேக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். எகிப்துலேருந்து வந்த பிறகு உடனே ஆண்டவர் அமைச்சிருந்தார்னா. ஆனால் இன்றைக்கு வந்து அவர் வந்து டோன் டவுனாக ஆண்டவர் வந்து கிளீனாக வந்து அவர் தான் கடவுள் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ இப்போ வந்து மோசேயை கேட்டு, மோசே நீ வந்து போறியா, எகிப்துக்கு போகிற, நீ தான் போகணும், நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் யார் ஆண்டவர், என்னால் போக முடியாது ஆண்டவர், என்ன போய் கூப்பிட்றீங்களே ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறார், கரெக்ட் தான், ஆனால் நான் உன்னை அனுப்புகிறேன், யார், ஐஆம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எக்ஸோடஸ் 3:15 ரொம்ப அழகாக இருக்கும், ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்று அனுப்புகிறேன், ஐ ஆம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை அங்கே வந்து உச்சரிக்கிறார். ஸோ அப்போது தான் மோசேக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது, இப்போ நம்ம போல இப்போ வந்து ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறாரு, இப்போ நானாக போல ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் செய்ய வேண்டும். வாட் எவர் த பிளான் இன் அவர் லைஃப் பார்த்தோன்னா, இட் ஷுட் பி காட் மேட், நாட் மேன் மேட். நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிற சில விஷயங்களுக்கான அவருடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய செயலின் பிரகாரம் சரியாக செய்யறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறார். நம்மளே வந்து மேன்மேட் காரியங்கள் நம்மளே அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அதே நம்மளே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு திட்டங்கள் தீட்டி செஞ்சோம் அப்படின்னா இட் மைட் ஃபெயில். பட் ஆண்டவர் அதை செய்கிறாருன்னா, இஃப் இட் இஸ் காட் மேட் ப்ராடக்ட் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் 100% சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அது கடவுளுடைய சித்தம். மோசே வந்து ஆண்டவர் மோசே அனுப்பும் பொழுது 100% அவரால் வந்து எல்லா மிராக்கிள்ஸும் அங்கே போய் செய்ய முடியுது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் முழுதுமாய் மோசையோடு இருந்தார். ஆனால் ஹி ஹேட் டு வெயிட் ஃபார் 40 இயர்ஸ். எதற்காக, எதை கற்றுக்கொள்வதற்காக, மோசே யார், தான் யாருன்னு கற்றுக்கினார், யாரை அனுப்பிச்சது, ஹூ சென்ட், காட் சென்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி நம்ம எதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார்னா, ஆண்டவர் யார், ஹூ இஸ் காட் இன் அவர் லைஃப், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை வெயிட் பண்ண வைக்கிறார். இது ஆண்டவரால் தான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம வாய் திறந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்பொழுது தான் ஆண்டவர் வந்து செய்கிறார். 2வது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தை 20வது வருஷத்திலே ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அவளுக்கு அவ்வளோ ஞானம் இருந்தது, ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் விஸ்டம் ஃப்ரம் த லார்ட். பட் ஆனால் ஆண்டவர் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹி ஸ்டார்டட் இஸ் மினிஸ்ட்ரி. அவர் ஊழியத்தை வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தார், 30 வயதில். ஸோ 30 வயதில் ஆரம்பிக்கிறது நம்ம நிறைய பேர் யோசிக்கும், ஏன் ஆண்டவரே 30 வயதில், 20 வயசு, இன்னொரு 10 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கலாமே. அவர் காட் ஹேஸ் அ டைம். ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஃபஸி, தன்னுடைய வார்த்தை நிறைவேற ஒரு டைம் வச்சுருந்தார். அந்த டைமில் தான் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தன்னுடைய 30வது வயதில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். நம்ம வாழ்க்கையில் கூட காட் ஹேஸ் அ டைம், ஆண்டவர் குறித்த நேரம். எதற்காகனா, வாக்குதத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறணுன்றதுக்காக ஆண்டவர் ஒரு டைமை குறித்து வச்சுருக்கார். அந்த டைமில் சரியாக நடக்கும். ஸோ நம்ம ஜபத்தோடு வெயிட் பண்ணுறோம். டெஃபினட்டாக ஜபத்தோடு நம்ம வெயிட் பண்ணும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். 3வது பாருங்கள், பவுல். ஸோ பவுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் கன்வெர்ட் ஆகி அவர் வந்து டமாஸ்கு பட்டணத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். ஆண்டவர் அவரை இயேசு கிறிஸ்துவரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவரை சந்திக்கும் பொழுது, எனக்காக நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே அவருக்கு வந்து அடுத்த நாள்லேருந்து அவர் ஊழியத்துக்கு போல, அவர் வந்து ஊழியம் செய்ய வாஞ்சி இருந்தது, ஊழியம் ஆரம்பித்தார். ஆனால் அவர் வந்து வனாந்தரத்தில்
ரெண்டு ஆண்டுகள் நிறைய விஷயங்களே கற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவரை 2 இயர்ஸ் டெசர்ட்ல வச்சு சொல்லி கொடுக்குறார் நிறைய விஷயங்களை. ஸோ இந்த வெயிட்டிங் டைம் எதற்கு? பவுல் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய லாஸ் ஆண்டவருடைய எல்லா வசனம் வார்த்தையில வந்து மிகப்பெரிய வல்லுநர். அவர் வந்து எல்லாமே தெரியும். ஹி வாஸ் அ லேர்னட், ஹி வாஸ் அ ஸ்காலர். தோரால வந்து மிகப்பெரிய ஸ்காலர், எல்லாமே தெரியும். எதற்காக வெயிட் பண்ண வைக்கணும்? உடனே அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே, அப்படி செய்யலை. ஆண்டவர் வந்து 2 வருஷம் அவரை டெசர்ட் பக்கம் அனுப்பிச்சு டெசர்ட்ல வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார். தேர் வாஸ் அ வெயிட்டிங் பீரியட் ஃபார் பால். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் சில காரணங்களுக்காக ஒருத்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகணுன்றதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட பவுலை போல ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், இது பத்தாது, அதனால் ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாபோ, இல்லை திருமணமோ, இல்லை ஒரு அப்ராடோ, இந்த சூழ்நிலையில் போகும்பொழுது அங்கே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்போ சரியில்லைன்னா அங்கே நீங்கள் தவறி போயிடுவீங்கன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணலாம். சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இதுதான் டைம். அதனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, ஆண்டர் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை எடுத்துன்னு போய் சரியான இடத்துல வைப்பார். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள். இதை தவிர யோசேப் இருக்கிறாரு. இதை தவிர நிறைய பேர் வந்து ஆண்டவர் உயர்த்தறதுக்கு முன்னாடி தேவர் வெயிட்டிங் ப்ரே ஜபித்து கொண்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருக்கோம். 1, மோசே, ஏசு கிறிஸ்து, அப்புறம் பவுல். ஸோ மோசே விஷயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோசேவை 40 ஆண்டுகள் வெயிட் பண்ண வச்சார் ஆண்டவர். எதற்காகனா அவர் ஹூவமாயின்னு கேட்டார் பார்த்தீங்களா, நான் யார் ஆண்டவரே அப்படின்னு, அதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் அவரை வெயிட் பண்ண வச்சார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் மோசே போல் நம்ம யார் நமக்கு தெரியுதா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் நமக்கு தெரியுதா? நமக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரா? அப்படின்னா அந்த வெயிட்டிங் டைம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். 2வதாக இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் காட், அவர் கடவுளாக இருந்தார். அவர் எப்போ வேணால் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த நேரம் தன்னுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த டைமுக்கு தான் கரெக்டாக ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் வந்து வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்த வாக்குதத்தை சரியாக நிறைவேறணுன்றதுக்காக சில காரியங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்ம மனம் சோர்ந்து போகணும் அவசியம் இல்லை. பவுலோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பவுல் வந்து அவரையும் 2 வருஷம் டெசர்ட்டில் வெயிட் பண்ணார். எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் நிறைய விஷயங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருக்கு வளர்த்தார். ஸோ அப்போ வளர்க்கும் பொழுது அவர் வந்து இன்னும் வந்து அந்த ஞானம், ஆண்டவருக்குள்ள இருந்த ஞானம் அதிகமாக வளர்ந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்குள்ளே வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் காட் இஸ் வெயிட்டிங் ஆன் அஸ். எதற்காக அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் டைம், ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு பெஸ்ட் விஷயத்தை நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணார். பட் நிச்சயமாக இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை உயர்த்துவார். நம்ம வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை ஒரு காலம் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? நன்றி அப்பா தேவனே. அப்பா, அந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உண்மை துதிக்கிறேனப்பா. கத்தாவே 3 கத்தாவே இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸை இன்னைக்கு பார்த்தோம்ப்பா, அதற்காக நன்றி அப்பா. மோசேயை போய் பார்த்தோம் அப்பா, உண்மை பார்த்தோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவே அப்பா, பவுலை பார்த்தோம் அப்பா. அப்பா வெயிட்டிங் பீரியட்னு ஒரு பீரியட் அப்பா கத்தா, அதில் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நிறைய விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா, திருமணத்துக்காக அப்பா, எங்களுடைய வேலைக்காக, வேலை கத்தா வெளிநாட்டில் கிடைக்கணும் அப்பா, எங்களுக்கு ப்ரமோஷன் வரணும், குழந்தைகளுக்காக அப்பா, நிறைய விஷயங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கத்தாவே ரொம்ப சின்சியராக உண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய செயல்களை செய்வீர், நீர் எங்களுக்கு வாக்குதத்தம் செய்தீரே, அதை நீர் நிறைவேற்றுவீர் என்பதற்காக உண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் ஜெபத்தோடு ரொம்ப கத்தாவே எங்கள் சின்சியர் ஹார்ட்டோடு உண்மை அப்பா நாங்கள் கத்தாவே
சேமிக்க கத்தாவே, உண்மை தொடர்ந்து கத்தாவே உம்மோடு நடந்து வர நிற்கிறவே தாங்க. அப்பா எங்களுக்கு இந்த வெயிட்டிங் டைமில் நாங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அப்பா கத்தா எங்களை பலப்படுத்துங்க, கிருபியால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த ஜபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். ஆண்டவர் நிச்சயம் நம் வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். நன்றி.